ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி எக்ஸாம் கைடு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய ரயில்வே மண்டலங்களும் அவற்றின் தலைமை இடங்களும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரயில்களின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை பதினேழு ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா திசையின் அடிப்படையில் தான் பிரிச்சுருக்காங்க அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு திசையின் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலமாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு மண்டலத்தோட தலைமையிடத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னால் நம்ம கையில் ஒரு இந்தியன் வரைபடம் இருந்துச்சு அப்படின்னா இதை படிக்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஈஸியாக மனப்பழமும் பண்ணிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் மறக்காது வாங்க இப்போது ஒவ்வொரு மண்டலமாக அதன் தலைமையிடத்தோட சேர்த்து இப்போ பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வடக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் புதுடெல்லி வடக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் புதுடெல்லி வடமேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூர் வடமேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூர் வட மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் அலகாபாத் அலகாபாத் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வட மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள அலகாபாத் வடகிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் அதே உத்தரப்பிரதேசில் உள்ள கொரக்பூர் வடகிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கொரக்பூர் வடகிழக்கு எல்லை ரயில்வே எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிட்டு அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேஷ் அந்த ஏரியாவில் இருக்குது கவுஹாத்தி கவுஹாத்தி எந்த மாநிலம் அப்படின்னா அசாம் வடகிழக்கு எல்லை ரயில்வே அதோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா கவுஹாத்தி கவுஹாத்தி எந்த மாநிலம் அப்படின்னா அசாம் கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் கொல்கத்தா கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் கொல்கத்தா மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள கொல்கத்தா கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் புவனேஸ்வர் புவனேஸ்வர் எந்த மாநிலம் அப்படின்னா ஒரிசா கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் புவனேஸ்வர் கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ஹசிப்பூர் ஹசிப்பூர் எங்கே இருக்கு அப்படின்னா பீகார் கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ஹசிப்பூர் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எது அப்படின்னா ஜபல்பூர் ஜபல்பூர் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ் மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் மும்பை அது மும்பையிலையும் குறிப்பா சொல்றாங்க சத்ரபதி சிவாஜி முனையம் மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் மும்பை மும்பையில் சத்ரபதி சிவாஜி முனையம் அடுத்து மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் மும்பை மும்பையிலையும் குறிப்பாக எங்கன்னா சர்ச் கேட் மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் மும்பை சர்ச் கேட் மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் மும்பையில் சத்ரபதி சிவாஜி முனையம் மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் மும்பையில் உள்ள சர்ச் கேட் தெற்கு ரயில்வே மண்டலம் தெற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள சென்னை தெற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் சென்னை தென் மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் செகந்திராபாத் இந்த செகந்திராபாத் எந்த மாநிலம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எங்கே அப்படின்னா கொல்கத்தா மேற்கு வங்காளம் மாநிலத்தில் உள்ள கொல்கத்தா தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் கொல்கத்தா இதே கொல்கத்தா கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடமாகவும் உள்ளது தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ஹூப்ளி ஹூப்ளி எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா மாநிலம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் பிளாஸ்பூர் தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் பிளாஸ்பூர் இந்த பிளாஸ்பூர் எங்கே இருக்கு அப்படின்னா சட்டீஸ்கர் தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் சட்டீஸ்கரில் உள்ள பிளாஸ்பூர் கொங்கன் ரயில்வே மண்டலம் அதோடய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நெவி மும்பை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொங்கன் ரயில்வே அப்படின்றது எது அப்படின்னா இந்த மும்பை மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய பகுதியை தான் கொங்கன் ரயில்வே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொங்கன் ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் நபி மும்பை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதேபோன்று அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி